Hi friends, welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இல்லத்தரசி எல்லாருக்குமே தினமும் என்ன சமையல் பண்ணணும் அப்படினு ஒரே யோசனையா இருக்கும். கவலையே விடுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மண்டே நான் என்ன சமையல் பண்ணேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா உதிரி உதிரியான ஒயிட் ரைஸ், வெள்ளை போடு முட்டை போட்டு குழம்பு, சிறுபருப்பு போட்டு முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் பாத்தீங்கன்னா தயிர், அப்புறம் அப்பளம். முட்டை குழம்புக்கு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பூண்டு நிறைய போட்டு முட்டையை வேக வச்சு சென்டரில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருந்தேன். உதிரி உதிரியான சாதம், முள்ளங்கி சாம்பார். சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. சாம்பார் உடனே செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸியான வேலை. அடுத்து அப்பளம், சுண்டக்காய் போட்டு பச்சடி, அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல். புதன்கிழமை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உதிரி உதிரியான சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு நல்ல செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி வச்ச குழம்பு, அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் போட்டு தயிர் பச்சடி. கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல். அடுத்து பார்த்திங்கன்னா வேளக்கிழமை மீன் குழம்பு, உதிரி உதிரியான சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, அடுத்தது மீன் குழம்பு. ஃப்ரைடே பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டக்காய் புளிக்குழம்பு, உதிரி உதிரியான ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் புளிக்குழம்பு. அடுத்து பீட்ரூட் பொரியல், தயிர், குட்டீஸ்க்கு பிடிச்ச வாழைக்காய் சிப்ஸு. சாட்டர்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மழைக்காலத்துக்கு ஏத்தமான சூப்பரான சமையல், உதிரி உதிரியான சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, மிளகு ரசம், அவரக்காய் பொரியல். இந்த சிக்கன் கிரேவியில் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம்லாம் வறுத்து நான் போட்டு செஞ்சுருக்கிறேன். லாஸ்ட்டாக சண்டே எல்லாருக்கும் பிடிச்சமான மட்டன் பிரியாணி. கத்திரிக்காய் துவரம்பருப்பு போட்டு கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. லாஸ்ட்டாக ரைத்தா. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.